ஹலோ லொகேஷன் வந்துட்டீங்களா? ஆ அந்த சீட் டெட் எண்ட் தான். யார் நீ? பீசா டெலிவரி பாய்டா. உனக்கு எது காசு? அதுவா நம்ம அபார்ட்மெண்ட் பேச்சுலர் ரூமுக்கு புதுசா ஒரு பையன் வந்திருக்கான்ல, அவன் ஆர்டர் பண்ணது. நேத்து தாண்டி வந்தான், அதுக்குள்ள எப்படி? பொண்ணுங்க நினைச்சா இப்படின்றதுக்குள்ள எவனா இருந்தாலும் விளை வச்சிருவோம். இந்த பருப்பெல்லாம் நம்ம அபார்ட்மெண்ட் ஒருத்த புதுசா வந்திருக்கான், அவன் கிட்டலாம் வேவாது. யாரா? ரூம் நம்பர் ஒன்னு, அதுல கூட அவன் சிங்கிள் தான், பேரு குரு. அவனுக்கு பொண்ணுங்கன்ற வார்த்தையை கேட்டாலே பிடிக்காதான். நேத்து அவன் ரூம்ல மகளிர் மட்டும் படம் ஓடிட்டு இருந்துச்சு, அதை பார்த்தோன்னு டிவி எடுத்து உடச்சிட்டான். ஆளை மட்டும் காட்டு, எப்படி விளை வைக்கிறேன்னு பாரு. தோ அங்க வராம பார், அவன் தான். இவன் தானே அது. நீங்க ரெண்டு பேரும் ஓரமா நின்னு வேடிக்கை மட்டும் பாருங்க, அவனை எப்படி விளை வைக்கிறேன்னு. ஏய் வாடா. ஹாய். யாருக்கு ஹாய் காட்றா? எனக்கா? உள்ளதான். செம்மையா இருக்காளே. நம்ம ரெண்டு பேரும் உங்க பைக்ல கட்டி புடிச்சிட்டு ஈஸியா ரைட் போலாமா? ஆ போலாமே. இருங்க நான் வரேன். அத நான் வரேன். இவனுக்காடா இவ்ளோ பில்டப் கொடுத்தீங்க. நம்ம ரெண்டு பேரும் என்னோட பைக்ல கட்டி புடிச்சிட்டு ஈஸியா இல்ல ரைடு போலானா கேட்டீங்க? ஆமா. இப்படி நீ நிழிச்சிட்டு கேட்டவனா உடனே ஓகே பண்ணதுங்களா? ஒண்ணும் இதோ அங்க ஒளி நின்று பாத்துட்டு இருக்கானுங்களே, அந்த மாதிரி பசங்க நினைச்சியா? சிங்கிள் டி, அதுவும் ஒரட்டு சிங்கிள். பயப்படாத, கண்ணாடி எடுத்தேன் வட்டா. Hey, thank you so much, da. மச்சான், இன்னைக்கு அவனுக்கு பர்த்டேடா. bro, ஆ ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே bro. thanks bro. உங்களுக்கு இல்லாமையா? வச்சுட்டா போச்சு. போதுண்டி. பா, பொண்ணுங்களோட ஜாலி பண்றான் பா அவன். இல்லை மச்சான், ஃப்ரெண்ட்ஸோட இருடி. அது இல்லை மச்சான். இட்ட பகல்ல. ஹேய், கேக்க கையில விட்டு விட முடியாதா? வாயில தான் விட்டு விடுவியா? என்னடா இந்த பொண்ணு கேக்க வாயில விட்டு விடுது? சும்மா ஃப்ரெண்ட்ஸோட செலிப்ரேஷன் ப்ரோ. மாஸ் பண்றாப்பா தலைவன். என்ன பண்ணிட்டு இருக்கா இவன்? ஏய் போதுண்டி. டேய் ஐயோ, இவளா என்னடா பண்ணிட்டு இருக்க? ஐயோ, இவ பட்டி வீட்ல வந்து கோத்து விட்டு போறா, முத கிளம்பிடுவோம். ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க, நாம அப்புறம் பாப்போம். பை பை ப்ரோ. ஐயோ சமாளிடா குரு. ஓ, இதுக்கு தான் என்னோட குர்த்தியோ வளையலோ வாங்கிட்டு வந்தியா நீ? இல்ல, சும்மா அப்படியே பசங்க முன்னாடி கொஞ்சம் சீன் போடலாமே தான். நீயே பொண்ணு மாதிரி Dress பண்ணிக்கிட்டு உனக்கு நீயே கேக்க ஊட்டி விடுற, வெக்கமா இல்ல? எங்க மாதிரி சிங்கிள்ஸ்க்குலாம் எங்க கைதான் துணையே. தட் மீன்ஸ் தன் கையே தனக்கு உதவி. என்ன மச்சான், லீவ்ல ஏதாவது பொண்ணு சார் பண்ணியா இல்லையா? எனக்கு எதுக்கு முன்னாடி எப்படி இருப்பாளோ? பேபி, ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றோம், எதுவும் இல்லையா? உனக்கு இல்லமையா? நமக்கு சன் இல்லையோ இருக்குப்பா. ஏய், நீ சிங்கிள் தானே? ஆமா. கமிட்டடுக்குள்ள உனக்கு என்ன வேலை? போடா. சிங்கிள்னால யாரும் கேட்க மாட்டாங்கன்னு நடிக்கிறியா? என்னடா பாக்குற, போடா. உங்களுக்கு எல்லாம் ஒரு நாள் இருக்குடி. சிங்கிள் மேல கை வச்சிட்டீங்கல்ல, உங்களுக்கு ஏதாவது பண்ணி ஆகணுமே. எஸ். இப்போ பாரு ரொமான்ஸா மச்சான், நீ யார்ட்ட பேசினா மாஸ்க் போடாம பேசினா அவங்க பட்டே டாக்டர் சொல்லி தரா இல்லையா? இந்த போட்டு சொன்னாரா? ஆமாங்க, உங்களுக்கு எல்லா சிம்டம்ஸ் இருக்கனால ஆல்மோஸ்ட் பாசிட்டிவ் மாதிரின்னு டாக்டர் சொல்லியிருக்காருங்க. பாசிட்டிவா? டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் ப்ரோ. ப்ரோவா? பை. சிங்கிள் மேலே கையை வச்ச ஓடு.
ஏண்டா இனிமே நீ சிங்கிள் மச்சான். முன்னேறும் க்ளோஸ்ல மூஞ்ச பார்க்க முடியலையே. யாரை கேட்டு கமிட்டான? யாரை கேட்கணும்? மொரட்டு சிங்கிள் சங்கத்தோட தலைவன் என்ன கேட்கணும்? அதெல்லாம் மொரட்டு சிங்கிள் சங்கத்தில் இருக்கும் கேட்கணும். நான் கேட்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நான் இப்போ கமிட்டி சிங்கத்தோட தலைவர். போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். முடிவு பண்ணிட்டு தான்டா போனேனே. போ, ஒரு நிமிஷம். இவ்வளோ நாள் மொரட்டு சிங்கிள் சங்கத்தோட துணைத் தலைவராக இருந்தங்கத்தான் உனக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன். கண்டிப்பாக நம்பியிருப்பேன். இப்போ உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிச்சு மச்சான். நான் இப்போ இப்போ அவகிட்ட பிரேக்கப்னு சொல்லிடுறேன். என்ன மறுபடியும் சங்கத்தில் சேர்த்துக்கோ மச்சான். பிரேக்கப் டி. பிரேக்கப்பா? 1 hour முன்னாடி தானடா ஓகேவே பண்ண. என் ஃப்ரெண்டு சொன்னது கேட்டதுக்கு அப்புறமேட்டும் என்னால் கமிட்டடாக இருக்க முடியாது. பிரேக்கப் தான். நல்ல வேலை சங்கத்தில் மொத்தமாக இருந்ததே 2 பேர் தான். அதுலேயும் ஒருத்தன் கமிட் ஆகிட்டா நம்ம ஒருத்தன் மட்டும் எப்படி சங்கத்தை பார்த்துக்க முடியும்? பேசியே ஒருத்தனை பிரித்து விட்டான்ல, சங்கத்தோட தலைவன்டா. நிக்கில போசப்பாரு. ஹலோ, என்ன ஏதோ பொண்ணு வயசு கேட்கணும். பொண்ணே தான், திரும்பி கூட கலாட்டா குரு. என்ன மறுபடியும் திரும்பிட்டான்? ஹலோ, நான் உங்களை தான் கூப்பிட்டேன். எங்க மொரட்டு சிங்கிள் சங்கத்தோட மொதல் ரூல்ஸே பொண்ணுங்களை நேருக்கு நேரம் பேசக்கூடாதுங்கிறது தான். நீ பேசுறத என் காது கேட்கும். சொல்லிட்டு போய்கிட்டே இரு. யாரா நீ? 1 hour முன்னாடிதான் அவன் லவ் ஓகேவே பண்ணான், அதுக்குள்ள பிரேக்அப் பண்ண வச்சுட்ட. இப்படி லவ்வர்ஸ் எல்லாம் பிரிச்சு விடுறியே, யாரா நீ? சிங்கிளா? சிங்கிளா? அதுக்கும் மேல மொரட்டு சிங்கிள் வட்டா. அடா ஆமாண்டி, உண்மையை தாண்டி சொல்கிறேன், சீரியஸா. இதோ வரேன். பிரதர், மொட்டை சிங்கிள் சொன்னீங்க, கமிட் ஆகிட்டீங்க போல. பிரதர், கமிட்லாம் ஆகல பிரதர், ஃப்ரெண்டோட பேசிகிட்டு இருக்கேன். பார்த்தா அப்படி தெரியலையே. அண்ணா, நீங்கள் பேசுகிறீங்களா? இருக்கட்டும் பிரதர், சும்மா தான் கேட்டேன். ப்ரோ, ஒரு நிமிஷம் சொல்லுங்க பிரதர். ஏன், நாங்களாம் கமிட் ஆகக்கூடாதா? சாச்சா, அப்படிலாம் இல்லை பிரதர். நீங்கள் தான் சிங்கிள், மொரட்டு சிங்கிள்னு சொல்லிட்டு கமிட்ல ஆக வைப்பீங்கள, அதனால தான் கேட்டேன். ப்ரோ, இந்த சிங்கிள் மொரட்டு சிங்கிள் இதெல்லாம் எந்தீங்களா சொல்கிறோம்? எங்கள் ஒரு பொண்ணோட கமிட் ஆகிட்டு அந்த பொண்ணு பின்னாடியே டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவள் லைஃபும் பார்க்க முடியாமல் என் லைஃபும் பார்க்க முடியாமல் வீணாக போயிருமோங்கிறதுக்காக தான் பிரதர் இந்த மொரட்டு சிங்கிள் சிங்கிள்ங்கிற முகம்லாம். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, கமிட்டடுக்கும் சிங்கிளுக்கு என்ன தெரியுங்களா வித்தியாசம்? கமிட் ஆனவெல்லாம் ஃபஸ்ட்டு லவ் பண்ணுவான், ஆனால் அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுவானாங்கிறது தெரியாது. ஆனால் எங்களை மாதிரி சிங்கிள்ஸ் எல்லாருமே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் பிரதர் உண்மையாகவே லவ் பண்ணுவோம்.